நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது TNUSRB, அதாவது தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு சமீபத்தில் விட்டாங்க. அதற்கான அப்ளை லிங்க், ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நேற்றைய தினம் தான் தொடங்கியிருக்கு, 26 செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தயார் நிலையில் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி விவரங்களையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய நண்பர்கள் நேற்று வந்துட்டு ஒரு ஓட்டிங் நம்ம சேனலில் கொடுத்தோம், அதை அப்ளை பண்ணுற வீடியோ வேணுமா அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வேணும் அப்படின்னு தகவல் கமெண்ட் பண்ணியிருந்ததால் வந்துட்டு இந்த வீடியோ செப்பரேட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது தவறுகள் விட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு அவங்களுடைய, அதாவது நீங்கள் நீண்ட நாள் கனவு இருந்த நிறைய பேர் வந்து எப்படியாவது போலீஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி கனவில் இருப்பீங்க. ஸோ அவசர அவசரமாக அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துடலாம். ஓகேங்களா, முதலாவது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர், வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருந்தால் பெட்டர். அதனால் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லை, ரொம்ப ஓல்டு ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஜேபக் ஃபார்மெட்லாம் இருக்கணும். ஓகேங்களா, பர்டிகுலராக அந்த ஜேபக் ஃபார்மெட்லாம் இருக்கணும் ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும். மற்ற டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேபக்லேயோ அல்லது பிடிஎஃப்லேயோ இருக்கலாம். ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜேபிஜி அல்லது ஜேபக் ஃபார்மெட்லாம் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. அதனால் உங்களுடைய சிக்னேச்சர் மற்றும் ஃபோட்டோகிராஃப் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி, அதாவது தெளிவாக ஸ்கேன் பண்ணுங்கள். அதுபோல் அந்த கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி ஸ்கேன் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா சிக்னேச்சரோ அல்லது ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக, அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்தவங்க முடிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் அதில் காட்டினீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th அப்படினாலும் 10th போதும். நீங்கள் இன்கேஸ் 12th டிகிரி அதில் கேட்கும், அதாவது படித்ததுலேயே அதிகமான கல்வி தொகுதின்னு கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் சரிங்களா. ஸோ இப்போ சமீபத்தில் வாங்கியிருந்தீங்கன்னு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காப்பியாக கொடுத்துருப்பாங்க. பழைய முன்னாடி வாங்கினவங்க வந்துட்டு அந்த ஒரு அட்டமாக இருக்கும் இல்லைங்களா, எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஆகட்டும், இதெல்லாம் PDF ஃபார்மெட்லேயும் வச்சுக்கலாம் அல்லது ஜேபக்கில் வச்சுக்கலாம். பெட்டர் நீங்கள் PDF வச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அதனுடைய சைஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் அட்டெம்ட் அடித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரே ஃபைலில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதையும் PDF வச்சுக்கோங்க. அடுத்தாக உங்களுடைய 12ஆம் வகுப்பு மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுபோல் டிகிரி சர்டிஃபிகேட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் காமிச்சிங்கன்னா இதையுமே ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்தா வந்துட்டு PSTM சர்டிஃபிகேட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் PSTMக்கான கோட்டா தனியாகவே இருக்குது. ஸோ அதனால் PSTM சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு முந்தைய ரெக்ரூட்மெண்ட்டில் வாங்கி வச்சுருந்தீங்க அல்லது வேறு ஏதாவது ஜாபுக்காக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் இல்லாதவங்க அதுக்கான ஃபார்மெட்டை அவங்க அந்த, அதாவது நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க, அந்த TNUSRB நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதில் போயிட்டு உடனடியாக PSTM சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா PSTMக்கான கோட்டை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் வாங்கி ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மெட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் வந்து ஆதார், ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் பெட்டர் ஆதாரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஐடி அஸ் வெல் அஸ் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே அதில் கவர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ஆதாரை ஸ்கேன் பண்ணி PDFல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக அடுத்து இதை NCC மற்றும் NSS சர்டிஃபிகேட். ஒரு சில பேருக்கு வந்துட்டு NCC சி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் NSS-க்கான சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் PDF ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வந்துட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ப்ரையாரிட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸர்விஸ்மேனாக இல்லை அந்த மாதிரி ஒரு சில ப்ரையாரிட்டி கேட்டகரி உள்ளவங்க அதற்கான சான்றிதழையும் உரிய அந்த ஃபார்மெட்டில் வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இத்தனை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கதான் TNUSRB-க்கான அஃபீஷியல் வெப்சைட்டு, இதற்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. நான் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தயவுசெய்து யாரும் மொபைலில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மொபைல் அங்கிட்ட வாங்கிட்டு நகட்டுறதுல நிறைய ஏதாவது விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து மொபைலில் அப்ளை பண்ணாமல் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, சில தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு காமன் ரெக்ரூட்மெண்ட் 2020 ஃபார் குரூப் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், குரூப் 2 ஜெயில் வார்டர்ஸ் மற்றும் ஃபயர்மேனுக்கானது. ஓகேங்களா, இதில் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் ஆகுது இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இப்போ லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் உங்கள்கிட்ட, அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்காட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்க முடியும். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணிங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரிஜிஸ்டர் அனௌன்ஸில் கூட அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களுக்கு சைன் அப் ஃபார்ம் வரும், அதில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும் சரிங்களா. ஆக்டிவில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா இமெயில் ஐடி கொடுத்து இங்கே சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஓடிபியை கொடுத்து பக்கத்தில் சப்மிட் கொடுங்க. இன்கேஸ் இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த 2 நிமிஷம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரீசெண்ட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்னுடைய மெயிலை செக் பண்ணிவிட்டு இந்த ஓடிபியை கொடுத்து இதில் சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த பேஜில் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய பேர் ஃபில்அப் பண்ணணும், நேம் அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுடைய இனிஷியலை தனி அந்த சைடில் கொடுக்கணும் சரிங்களா. இனிஷியல் தனி காலம் கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்வேர்டு நீங்களே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் குறைந்தபட்சம் 6 to 12 கேரக்டரில் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாஸ்வேர்டு மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்சா ப்ளூ கலர் தெரியும் நம்பர்ஸ் தெரியுது இல்லைங்களா, அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும் சரிங்களா. சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்துடும் சரிங்களா, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு. ஸோ அந்த யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, யூசர் ஐடி வந்துடும், அதை வச்சு நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்க முடியும். யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் சொல்லக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்துட்டு அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து வந்துடும். இல்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க, அனைத்து விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பர்சனல் டீடைல்ஸ் ஃபஸ்ட் வருது இல்லைங்களா. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய பேர் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதாவது நீங்கள் இன்கேஸ் ஏற்கனவே உங்கள் நேம் ஏதாவது கெஜெட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாக்கி உள்ள விவரங்கள் ஒன்றுனா ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுக்கும்போது வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வரும் சரிங்களா. எப்படி இமெயிலுக்கு வந்துச்சோ அது மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். தென் அதுக்கடுத்தா வந்துட்டு உங்களை டேட்டா பார்த்தா கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், ட்ரான்ஸ்ஜெண்டர்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சரிங்களா, மச்சம் அல்லது ஏதாவது தழும்பு இருக்கும் இல்லைங்களா, அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு நோ மார்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. நோ மார்க்கும் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. தென் உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் இன்ஷியல், உங்களுடைய மதர்ஸ் நேம், அதுக்கப்புறமா இன்ஷியல் கரெக்டாக கொடுக்கணும். தென் உங்களுடைய ரிலீஜியன், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, அதாவது பர்டிகுலராக தாசில்தார்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதனுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் நோ, அதாவது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் நோன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும், உங்களுக்கான கோட்டாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் எஸ் கொடுத்து என்ன கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஜாதி உட்பிரிவு என்னன்றது செலக்ட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஜாதி சான்றிதழ் வழங்கிய அதிகாரியினுடைய பதவி, வழங்கப்பட்ட இடம், சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். எதெல்லாம் ரெட் கலர் ஸ்டார் கொடுக்கணும் எல்லாமே மேண்டேட்ரி. ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும். தென் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய பின்கோடு என்ன, டிஸ்ட்ரிக் என்ன எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா சேமஸ் ப்ளஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணாலே போதுமானது, தனியாக டைப் பண்ண வேண்டியதில்லை. தென் ப்ரிஃபரன்ஸ், இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அதாவது சாரி, ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் சரிங்களா. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் சரிங்களா. அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, அதாவது ஏஆரா, டிஎஸ்பியா, ஜெயில் வார்டனா, ஃபயர்மேனா, எது உங்களுக்கு ஓகேயா இருக்கோ 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 4 கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் வந்துட்டு நான் பர்டிகுலராக இது டிஎஸ்பி மட்டும்தான் போகணும், ஏஆர் மட்டும்தான் போகணும்னு நோ ப்ரிஃபரன்ஸ் யாரும் கொடுக்காதீங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் 10வது இன்றைய தேதியில் மிக உயர்ந்த கல்வித்தொகுதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 10வது இருந்தால் போதும், இன்கேஸ் அதிகமான கல்வித்தொகுதி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்க முடியும். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு 10th மார்க்கான நான் மேலே ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது பற்றி டீடெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்கூல் நேமு, அப்புறம் அட்டம்ப்ட் எதிர்த்து எதுவும் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ் பண்ண இயர், அதுக்கப்புறம் வந்து என்ன போர்டு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, தென் உங்களுடைய மார்க் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், அதெல்லாமே உங்களுடைய அந்த மார்க் ஷீட்மெண்ட்டில் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தென் உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாகன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படித்தவங்களை தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு தனியாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். தென் வந்துட்டு நீங்கள் தமிழில் 10வது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக படிச்சிருக்கணும் சரிங்களா, அதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்து நீங்கள் 12th உள்ள டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்கூல் நம்பரு, சார் ஸ்கூல் நேமு, உங்கள் எந்த இயர் ஆஃப் பாசிங்கு, அப்புறம் எந்த போர்டு, அப்புறம் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது க்ரிமினல் கேசஸ் இருக்குதான்னு வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆக்சுவலி, நோ கொடுத்துக்கோங்க.
அதுபோல் இதற்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய முன்னாடி உள்ள எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் சரிங்களா. எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. தென் அதற்கு அடுத்த வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் மற்றும் சிக்னேச்சருக்கான அந்த காலம் வரும். இதில் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அதாவது ஜேபக் ஃபார்மெட்டில் இருக்கும் 11 KB 30 KB இருக்கணும். அதற்கேற்றாப்பில் ஜேபக்கில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களை ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து உட்காந்துருந்த இடத்துல. தென் அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 5 KB தொடங்கி 10 KB தான் கண்டிப்பாக இருக்கணும் ஜேபக் ஃபார்மெட்டில். அதையும் நம்ம ப்ரௌஸ் அப்படின்றத பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் அந்த சைன் நேம் அப்லோட் பண்ணி அதில் ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எதுவும் நீங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்க முடியும். அதுபோல் எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்தீங்க, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா இருந்துச்சுன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதாவது டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் எப்போ ஜாயின் பண்ணிங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் அதுக்கடுத்த ஸ்பெஷல் மார்க்ஸில் வந்துட்டு உங்களுடைய என்சிசி என்எஸ்எஸ் பற்றின விவரங்களை கொடுக்கணும் சரிங்களா. அதுபோல் ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் மார்க்னா அதை பற்றின விவரங்களை நீங்கள் எஸ்னா எஸ்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த டாக்குமெண்ட் பற்றின விவரங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 30 KB 600 KB தான் இருக்கணும் சரிங்களா. அது வந்துட்டு நீங்கள் ஜேபக், ஜேபிஜி அல்லது அதாவது பிடிஎஃபில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பிடிஎஃப் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஏற்றிக்கோங்க. அதுபோல் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் அதே போல் பிடிஎஃபில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதையும் இந்த இடத்துல ஏற்றிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும் சரிங்களா. தான் ஃபஸ்ட் ஃபைனல் ப்ரீவியூ. இந்த ஃபைனல் ப்ரீவியூவில் நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும் சரிங்களா. எதுவும் தவறுகள் இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே சிக்னேச்சர் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ப்ரொசீட் டு ஃபைனல் ப்ரீவியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக பேமெண்ட்டுக்கான அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா. பேமெண்ட் பேஜில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேப்பர்ன்ற டீட்டெயிலை காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து எஸ்பிஐனுடைய இபே ஆப்ஷன், அதாவது ஆன்லைன் மூலமாக பே பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனும் வரும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தோம்னா இந்த செக் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து உங்களுடைய ஃபீஸ் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, அதை அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அடுத்ததாக எஸ்பிஐனுடைய இபே ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் 3 விதமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பயன்படுத்தி, அல்லது நீங்கள் வந்துட்டு நெட் பேங்கிங் பயன்படுத்தி பே பண்ணலாம், அப்படி இல்லாட்டா எஸ்பிஐனுடைய பிரான்ச் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனும் வரும் சரிங்களா. இதாவது ஒன்று சூஸ் பண்ணி இதில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் சப்மிஷன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் ரொம்ப கவனமாக மொபைல் மூலமாக தயவு யாரும் அப்ளை பண்ண வேண்டாம், கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டம் பயன்படுத்துங்க, அப்படின்னா தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சிக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் அரசு வேலையினுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அதில் போய்ட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.